ஏஷியாக்கு வரும்போது பலருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாரும் அவ்வளோ காத்துட்டு இருந்தாலும் ஒரு மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு உலகமே தவம் கிடந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, விராட் கோலி. ஸோ எல்லாருமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் திருப்பி கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விராட் கோலி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசெண்டான அந்த போஸ்ட் மேட்ச்ல எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ தற்போது நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டில் என்ன தோணுச்சோ தெரியல மனுஷனுக்கு, தோனியை பற்றின ஒரு ட்வீட்டை ரொம்பவுமே ப்ரௌட் மொமெண்ட்டாக ரொம்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோட்டிவில் போட்டிருக்காரு. ஸோ அது என்ன ட்வீட், அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்வீட்டை பார்த்துருவோம். பீங் திஸ் மேன் ட்ரஸ்டட் டெபுட்டி வாஸ் த மோஸ்ட் என்ஜாயபிள் அண்ட் எக்ஸைட்டிங் பீரியட் இன் மை கரியர். அவர் பார்ட்னர்ஷிப் வுட் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபார் எவர். 7+18 லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னோடய வாழ்நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தோனி கூட ப்ளே பண்ண அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட், அதை நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தோனி அப்படின்ற ஒரு மனுஷன் என்னை எந்த அளவுக்கு நம்பியிருக்கார் அப்படின்றதை பற்றியும், முக்கியமாக தோனியோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு ஆளாக இருக்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன்னா தோனி எந்த அளவுக்கு விராட் கோலியை நம்பியிருந்தால் அடுத்த அவருக்கு அடுத்ததாக வந்து விராட் கோலியை கேப்டனாக பதவியேற்க வச்சுருப்பார். ஸோ எந்தளவுக்கு விராட் கோலியில் நம்பிக்கை வச்சுருப்பார். ஸோ அவர் போட்டதுக்கான காரணமே அதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து தோனிய அளவுக்கு வேறு யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலியை நம்பினது கிடையாது. ரீசெண்டாக நடந்த நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், விராட் கோலிக்கு எவ்வளவோ வந்து மோசமான நிகழ்வுகள் நடந்துருச்சு. ஆனால் தோனி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலிக்கு எந்த விதமான விஷயங்களும் நடந்ததில்லை. தோனி அவரோட முழு நம்பிக்கையை விராட் கோலி மேலே கொடுத்தாரு. விராட் கோலியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் டீமுக்கு திருப்பி கொடுத்தாங்க. ஸோ தற்போது நிலை நம்பிக்கை தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து அவர் தனியாகலாம் நின்று பெஸ்ட்டை நிரூபிப்பார் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். ஸ்டில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் தோனி அளவுக்கு விராட் கோலியை யாருமே நம்பினதில்லை அப்படின்றதுக்கு விராட் கோலி போட்ட இந்த ஒரு ட்வீட்டே ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ தோனி மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரோட காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி தோனியை பற்றி சொன்ன விஷயங்கள் உண்மையாக? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.